ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாகம் சேனல். தாகம் சேனலில் இன்றைக்கி மழைக்கு எதமா நம்ம மட்டனை வச்சு எப்படி நம்ம சூப்பரான ஒரு கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மட்டனோட நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து தான் இந்த கிரேவியை நம்ம பண்ண போகிறோம். நான் மட்டன் வந்துட்டு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் 2 காரத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வேண்டான்றவங்க அதை நீங்கள் எடுத்துடலாம். அப்புறம் கடலெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். எப்பயும் போல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கும். அப்புறம் இது வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இஞ்சி பூண்டும் சேர்த்து அதோட மிளகு சோம்பு எல்லாமே சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் எப்பயும் போல் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் கடலெண்ணெய் ஊற்றி எல்லாமே வெங்காயம், தக்காளி எல்லாமே நான் காட்டின ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு இந்த பட்டை லவங்கம் எல்லாமே போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே நம்ம வந்துட்டு இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் எல்லாமே ஃபுல்லாக ஆயிலில் சேர்கிற மாதிரி நம்ம சேர்ந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறமா அந்த இஞ்சி பூண்டு, மிளகு, சோம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே பார்த்தீங்களா, எல்லாமே ஃபுல்லாகவே வதங்கிடுச்சு. வதங்கிட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் மட்டன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மட்டன் பீசஸும் போட்டாச்சு. போட்டு இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது மட்டன் பீஸ் எல்லாமே நல்லா அந்த கிரேவியில் நல்லா கலந்து நல்லா நம்மளுக்கு 2 நிமிஷத்தில் நல்லா வந்துட்டு சூடாகிட்டுருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் இல்லை, முள்ளங்கி, வேறு ஏதாவது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பிடிச்ச காய்கறியை கூட நீங்கள் வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு பீசஸ், மட்டன் பீசஸ் எல்லாமே கலந்து நல்லா மசாலா நல்லா கலந்துச்சு, ஒன்றாயிடுச்சு. இதில் மெயின் நீங்கள் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட மிளகும் ஜீரகமும் போட்டு, ஜீரகம் இல்லை சோம்பும் போட்டு அரைக்கிறீங்க இல்லைன்னா அதுதான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்துட்டு நல்லா வரும். சீரகமும் சில பேர் ஜீரகமும் சேர்த்துப்பாங்க. நான் எனக்கு ஜீரகம் ஃப்ளேவர் வந்துட்டு பிடிக்காதுன்றதுனால நான் சோம்பு மட்டும் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் தயிர் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி உங்களுக்கு தயிர் சொல்லலை, இது ஆப்ஷனல் தான். தயிர் வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம், வேணான்றவங்க இதை தவிர்த்துக்கலாம். எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும்ன்றதுனால 1 ஸ்பூன் வந்துட்டு தயிர் மட்டும் சேர்த்துக்கிறேன். அதோடய டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே சேர்ந்து ஒன்றா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மட்டன் பீசஸ் எல்லாம் ஃபுல்லாக ஆகிற அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும். கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. கடலெண்ணெய் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது உங்களுக்கு. இப்போது இதில் லைட்டாக கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 5-6 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குக்கர்லேருந்து எடுத்துகிட்ட பிறகு உங்களுக்கு நான் கிரேவி எப்படி வந்துருக்குன்னு காமிக்கிறேன் வாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் உருளைக்கிழங்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.